சிம்புவும் ஹன்சிகாவும் லவ் பண்றாங்க அப்படின்னு வெளிப்படையா ரெண்டு பேரும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அறிவிப்பு கொடுத்தாங்க. ஆனா அந்த அறிவிப்பு வந்த காலத்திலேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு, இல்ல ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்காங்க இப்படிங்கிற மாதிரியான நியூஸ் மாறி மாறி வந்துகிட்டே இருந்துச்சு. அதை ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி நிறைய விஷயங்களும் நடந்துச்சு. அதுல ஒண்ணுதான் நயன்தாரா அண்ட் சிம்பு ஜோடியான கதை. இது வெளிப்படையாவே தனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹன்சிகா சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த விஷயத்த எதையும் சிம்பு காதலே போட்டுக்கல. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இப்ப படம் நடிக்கிறாங்க. வாலு படத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்பட்ட நெருக்கம் இப்போ அடுத்த படம் ரிலீஸ் ஆகும் போது இருக்காது அப்படின்னு பேசப்படுது. உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல லவ் பிரேக்கப் ஆயிடுச்சா, என்னாச்சு உங்களோட லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஹன்சிகா கிட்ட எந்த கேள்வி எழுப்பினாலும் இப்போதைக்கு நான் அமைதியா இருக்கவே தான் விரும்புறேன், என்னை எந்த க்வெஸ்சனும் பண்ணாதீங்க, என்னோட மைண்ட் பீஸ்ஃபுல்லா ஆனதுக்கு அப்புறம் நானே இதை பத்தி பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வாலு படத்துல ஒரு பாடல் வரி ஒன்னு வந்திருக்கு, அதுதான் ஆண்ட்ரியா வேணா நயன்தாரா வேணா நீ தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சிம்பு ஹன்சிகாவை பார்த்து பாடுற மாதிரி ஒரு பாடல் காட்சி அமைஞ்சிருக்கு. ஆனா இந்த படம் வெளிவரும் போது பிரத்யேகமா இந்த வரி மட்டும் இருக்குமா இருக்காதா அப்படிங்கறது டவுட்ஃபுல்லா இருக்கு.